செல்வன்ற படத்துல நான் நடிக்கிறேனா, என்னடா இது புது பொருளையா இருக்குன்னு டைரக்டர் கௌதமன் சமயம் அப்செட் ஆயிருக்காரு. யங்ஸ்டர்ஸோட ஃபேவரட்டான டைரக்டர்ஸ்ல ஜிவிஎம்மும் ஒருத்தர். டைரக்ஷன் மட்டும் இல்லாம ரீசெண்டா ஒரு ஆக்டராவும் ஜிவிஎம் கலக்கிட்டு வராரு. இந்த நிலையில தான் வினோத்குமார் டைரக்ஷன்ல அன்பு செல்வன்ற படத்துல ஜிவிஎம் நடிக்க இருக்கிறதா இன்னைக்கு ஒரு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் ஆச்சு. இந்த போஸ்டரை பார்த்த டைரக்டர் பா ரஞ்சித், நடிகர் விஷ்ணு விஷால் உள்ளிட்ட பல பிரபலங்கள் தங்களோட சோசியல் மீடியா பேஜ்ல ஷேர் பண்ணிருக்காங்க. இதை பார்த்து கடுப்பான ஜிவிஎம், என்ன இது புது கதையா இருக்கு, அன்பு செல்வன்ற படத்துல நான் நடிக்கிறனா, எனக்கே இந்த விஷயம் தெரியல, யார் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்தது அப்படின்னு கடுப்பாயிட்டாரு. இதை பத்தி தன்னோட ட்விட்டர்ல போஸ்ட் போட்டிருக்கிற ஜிவிஎம், இந்த படத்துல நான் நடிக்கலனும், இந்த படத்தினுடைய டைரக்டரை நான் நேர்ல கூட சந்திக்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம எதன் அடிப்படையில இந்த மாதிரியெல்லாம் ஒரு ப்ரமோஷன் பண்றாங்க அப்படின்னு அவர் கேள்வி எழுப்பியிருக்காரு. இதனை தொடர்ந்து அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை பிரபலங்கள் பலரும் தங்களுடைய சோசியல் மீடியா பக்கத்திலிருந்து நீக்கி இருக்காங்க.